தமிழக முன்னணி கதாநாயகன் நடிகர் விஜய் தனது அரசியல் கட்சியை அறிவித்து அதற்கு தமிழக வெற்றிக் கழகம் என்று பெயரிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தொடர்பிலான உத்தியோகபூர்வ அறிவிப்பை அவர் தனது டுவிட்டர் பதிவின் மூலம் வெளியிட்டுள்ளார். பல ஆண்டுகளாக விஜய் மக்கள் இயக்கமாக செயற்பட்டு வந்த நடிகர் விஜயின் ரசிகர் மன்றம் இன்று தமிழகத்தில் புதிய அரசியல் கட்சியாக மாற்றம் பெற்றுள்ளது. என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர், புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் என்னால் முடிந்தவரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதை என்னுடைய நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பமாகும். எண்ணி துணிக கர்மம் என்பது வள்ளுவன் வாக்கு. அதன்படியே தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய எமது கட்சியின் சார்பில் இன்று விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு. தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்து கொள்கைகள் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான எமது கட்சியின் கொள்கைகள், கோட்பாடுகள், கொடி, சின்னம் மற்றும் செயல்திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும். இவ்வாறு இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற தன்னுடைய கட்சியினுடைய பெயரை வெளியிட்டு விஜய் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான வசூலை குவிக்கும் தற்கால சூழ்நிலையில் போட்டியே இல்லாத வசூல் ராஜாவாக இருந்தும் சினிமாவை விட்டு முற்றாக விலகும் முடிவு மிகப்பெரியதொன்று. விஜய் எடுத்திருக்கும் இந்த முடிவு சரியானதா பிழையானதா என்பதை உற்று நோக்காமல் மிக துணிவான ஒரு முடிவாகவே உலக ரசிகர்கள் கருதுகிறார்கள். அவருக்கு எமது ஐடியா தமிழின் வாழ்த்துக்கள்.